எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்குடிமகன் சேரன் சார் தான் காரணம் இந்த மேடை. ஏன்னா தமிழ்குடிமகன் தொடங்கும்போது நான் கிளாப் படித்த முதல் படம் சார். சினிமாவுக்கு வந்து 4 படம் டைரக்ட் பண்ணிட்டேன், ஆனால் நான் கிளாப் பெருசாக அடித்தது கிடையாது, ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த படத்தோட கிளாப் படி சொன்னாங்க, அமீர் சார் டைரக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் ஷாட்டு, அதுவே 10 டேக் போச்சு. நிச்சயமாக ட்ரெய்லர் பார்க்கும்போது, பாடல்கள் பார்க்கும்போது தெரியுது இது நிச்சயமாக ஒரு நல்ல படம், நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என் வாழ்த்துக்கள், இயக்குநருக்கு வாழ்த்துக்கள். ஒரு படைப்பாளியாக ரொம்ப அமைதியாக நம்ம நினைக்கிற மனசில் தோன்றத, மனசில் படிகிறத, மனசுக்குள்ளே அலையடிச்சிக்கிட்டு இருக்கிறத, அதெல்லாம் ரொம்ப அமைதியாக நம்ம என்னவா நினைக்கிறோமோ, நம்மளோட மொழி என்னவா கற்றுருக்கோமோ, நம்மளோட மொழி எப்படி புரிக்கி எடுத்துருக்கோமோ, அப்படிலாம் பேசணும்னு தான் எல்லா மேடைக்கும் போகிறோம், எல்லா மேடைக்கும் தயாராகிறோம். மேடை மட்டும் இல்லை, பேப்பரில், கவிதைகளில், கதைகளில், சிறுகதைகளில், படங்களில், எல்லாத்துலேயுமே நாம் ஆசைப்படுற விஷயம் என்னென்னா, நமக்குள்ள இருக்கிற நாம் பொறுக்கி எடுத்த விஷயங்களை நாம் கற்றுக்கிட்ட மொழியின் வழியாக, நாம் கற்றுக்கிட்ட கலையின் வழியாக அதை எப்படி பொதுமக்களுக்கு, அதை எப்படி ரசிகர்களுக்கு, அதை எப்படி இந்த சமூகத்துக்கு கடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கலைஞரோட அதிகபட்ச நோக்கம். நான் உண்மையாகவே யோசிப்பேன், சில மேடைகளுக்கெல்லாம் போகும்போது நான் எனக்கு எங்கள் டைரக்டர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், டே நிறைய பெயின் இருக்கிறவன், நிறைய வழிகள் இருக்கவன், எத்தனை உன்னோட வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் உன் பாடுபொருள் வழிகளாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னோட வார்த்தைகளை, உன்னோட நீ பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகளை, பேச்சுக்களை ரொம்பவே பத்திரப்படுத்து, அதை வந்து நிதானமாகவும், அதை வந்து எங்கே எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி கரெக்டாக பேசு. ஏன்னா உன்னோட பதட்டம் அப்படிங்கிறது உன் படைப்பின் பதட்டமாக ஆகிடக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். இன்றைக்கி வரைக்கும் நான் டயட் பண்ண, நான் 4 படம் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்பார். நான் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு படம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம ஏன் பொது வெளியில் சிந்தி அதை வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு தலைப்பு இல்லாமல், அதுக்கு நாம் ஒரு தலைப்பு வைக்க முடியாமல், வேறு யாரையாவது தலைப்பு வச்சு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக நாம் அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு நாம் அதை படமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க இயக்குனர். அதனால் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தது, உணர்ச்சி வசப்படாமலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்வு, நம்மக்கிட்ட ஒரு வாழ்வு இருக்குது, தீராத ஒரு வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வு வெக்கை இருக்கிறது, அந்த வெக்கை அனல் வீசுகிறது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து சில இடங்களில் நாம் கைகளை, கால்களை, அல்லது கண்களை, அல்லது இதயத்தை கூட சிலுப்புவதற்கு, அல்லது சில என்ன சொல்கிறது, நடந்து விடுகிறது, அதை நம்மளை அறியாமல் நடந்து விடுகிறது. அது நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டும் இடம், கேட்கும் கேள்விகள், இடம் பொருள் மாறி, எல்லாமே முகங்கள் மாறி, திசைகள் மாறி, கேள்விகளை வந்து பயங்கரமாக்கிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு படைப்பாளியாக நம்ம என்ன நினைப்போம்னா, நாம் நம் படைப்பின் மீது, நம் அரசியலின் மீது, நம் நோக்கத்தின் மீது, நம் கலையின் மீது நம் கவனத்தை கவனத்தை தக்க வைப்பதும், நம் கவனத்தை பத்திரப்படுத்துவதும் ரொம்ப முக்கியமானது. நான் தமிழ் குடிமகன் ஆடியோ லான்ச்சுக்கு சேரன் சார் கூப்பிட்டுன்னு தம்பி வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் நினச்சேன், அதுக்கப்புறம் அவங்க சொன்னார் இந்த படத்தில் கதை இதுதான் அப்படின்னு. சார் சும்மா வந்தாலே அது கண்டிப்பாக தெரியும் எனக்கு, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்கன்னா, நீ வந்து வேண்டியது உன் கடமைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா தெரியும், ஓகே அதில் ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா விரும்பக்கூடிய ஆட்கள் நம்மளை அழைப்பதற்கு காரணம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. எல்லா மேடைகளும் நம்ம அழைக்கப்பட்ட மாட்டோம், எல்லா இடங்களுக்கும் நம்ம அழைக்கப்பட்ட மாட்டோம். நம்மளை அழைப்பவர்கள் நம்மிடம் ஏதோ விரும்புவார்கள் தெரியும் நமக்கு. நான் சேகன் சார் ரொம்ப மதியக்கூடிய ஒரு இயக்குனர். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சேகரன்னு ஆசைப்பட்ட இயக்குனரில் அவர் ஒருத்தர். அன்றைக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளே என்னால் போக முடியல, பொக்கிஷம் படத்தோட ஸ்டாம்ப் ஒட்டிக்கிட்டு நிறைய அஸ்மிடேட்டர் உள்ளே இருந்தாங்க, அவங்க என்னை வெட்டி விட்டாங்க, வெளியே வாசலில் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க.
ஏன்னா சேரன் சார் படங்கள் பார்க்கும்போது நம் வாழ்வு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏதோ வகையில் நம்ம அம்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நம் வீடுகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் சேரன் சார் மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. இப்போ என்ன சொன்னார், அவர் பேசின எல்லாருமே சொன்னாங்க அவர்கிட்ட அவ்வளோ கோபங்கள் இருக்குது, அவ்வளோ நிச்சயமாகவே நான் அவர்கிட்ட பேசி பழகியிருக்கேன், அவருக்கு ஞாபகம்னு தெரியாது. ஈழ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் ராம்சன் அதிகமாக அவர் கூட இருந்திருக்கேன், அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். நாளை காலையில் ஏதாவது நடந்துடாதான் அவர் ஆவேசமாக பேசுவார், நாளைக்கு விடிஞ்சால் இங்கே என்னென்ன பிளான் பண்ணலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அங்கே சைக்கிள் தூக்கிட்டு போகலாம், இங்கே இது போகலாம், எல்லா மக்களையும் திரட்டலாம், எல்லாம் அப்படி பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பேன். ஏன்னா எனக்கு அப்போலாம் அந்த காலகட்டத்தில் தான் நான் பயங்கரமாக என்னோடய என்னை நிதானப்படுத்தி கொண்டது, என்னோடய அரசியல்படுத்தி கொண்டது. என்னென்னா நான் ஒரு வாழ்விலிருந்து, ஒரு ஆவேசமான வாழ்விலிருந்து ஒரு நிறைய கேள்விகளோடு நான் சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்தால் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, இங்கே ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, பயங்கரமாக பிரச்சனைகள் இருக்குது, எல்லோரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கிட்ட நான் வந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், நான் கிட்டத்தட்ட ஒரு அப்படி கொந்தளிப்பான காலகட்டம், நான் உதவி இயக்குநராக சேர்ந்த காலகட்டம் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கொந்தளிப்பான காலகட்டம், எல்லாரும் அரசியல் மயப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் அவங்களுக்குள்ளே இருந்த அரசியல் ஆவேசம் ஆசை எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து சென்னை அஸ்பண்டேட்டராக வந்தேன். அப்போ எனக்கு வந்து எல்லா இயக்குநர்களோடும் பெரிய இயக்குநர்களோடும் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லைனா கூட அவர்கள் பேசி கொண்டிருப்பதை, அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், மக்களை என்னவாக உணர்கிறார்கள், அவர்களுக்குள்ளே எது ரொம்ப ஆவேசப்படுத்துது, எந்த மாதிரியான அமைதி அவர்கள் ரொம்ப ஆவேசப்படுத்துது, எந்த மாதிரியான மனநிலை அவர்களை வந்து திக்கற்று அலைய வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்ட ஒரு நாட்கள்லாம் அந்த நாட்கள் தான். நான் அமீர் சார்க்கெலாம் வந்து அமீர் சார் அரஸ்டாவதுக்கு முன்னாடி அமீர் சாரை பார்க்கறது எங்கள் டைரக்டர் கூட்டிட்டு போகிற உள்ள அமீர் சார் வந்து அரஸ்டாக போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டைரக்டர் சொன்னார், டேய் கேமரா வீட்டில் ஹேண்டி கேம் இருக்குது, இப்போ எடுத்துகிட்டு வாங்க, ஏதாவது நடக்கணும் ஷூட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். அப்போ அமீர் சார் வந்து, உங்களுக்கு ஞாபகம் தெரியல சார், நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, எதுக்கு ஜெயிலுக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இனி அவருக்கு யாருன்னு தெரில, அவர் வந்து நான் கேமரா தோளில் போட்டு நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார், பஸ்ஸா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், அப்போ எதுக்கு கேமரா வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இங்கே ஏதாவது நடக்கும், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கி, வீடியோ எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. இப்படி திரும்பி பார்த்தேன், எல்லாரும் அந்த ஆசையில் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து அது ரொம்ப புதுசு, என்னோடய அரசியலுக்கு, என்னோடய வாழ்வுக்கு இங்கே வந்து பார்த்தா எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாற்றம் வேணும், ஒரு விஷயம் வேணும், நடக்கணும், இங்கே யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லா இங்கே இருக்கிற எல்லா இயக்குநர்களோடையும், எல்லா பெரிய இயக்குநர்களோடும் நான் வந்து பிறகு கர்ணன் ஆகட்டும், அதுக்கப்புறம் மாமன்னன் ஆகட்டும், இது எல்லாமே நடந்துச்சு. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான், இவ்வளோ பேர் சேர்ந்து இங்கே சொன்னீங்க, இன்றைக்கி யூடியூப் இருக்கனால, நீங்கள் என்ன சேனல்கள் இருக்கிறதுனால, சோசியல் மீடியா இருக்கனால தனி மனிதர்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ஒரு படம் அது எந்த மாதிரியான கதைக்களம், எந்த மாதிரியான அரசியலை பேசினாலும் அதில் ஏகப்பட்ட அரசியல் எல்லா ஏகப்பட்ட மதத்தின் முரண்பட்ட அரசியல் உடையவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த அரசியலை படையெடுக்கிறாங்க. அவர்களுக்குள்ள முரண்பட்ட அரசியல் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் சேர்த்து தான் ஏதோ ஒரு வகையில் அவங்க பேசி பேசி காம்ப்ரமைஸ் ஆகி அவனுக்கு புரிய வச்சு இவனுக்கு புரிய வச்சு எல்லாரும் பேசி அந்த திரைக்கதையை உருவாக்கி ஒரு படம் எடுக்கும். அப்போ அவங்க ஒரு படம் எடுப்பாங்க, அதுக்கு நம்மலாம் பேசி அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் அந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, இப்போ அமீர் சார் இருக்காரு, சேரன் சார் இருக்காரு, நாங்கள் மூணு பேரும் டிஸ்கஷன் உட்காந்தோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு மூணு பேரும் மகன் வரும், அதில் மாற்றுக்கிட்டதே கிடையாது. அமீர் சார் உருவாக்குற ஒரு கேரக்டரை நான் மகன் வைப்பேன், நான் உருவாக்குற கேரக்டரில் அமீர் சார் மகன் வைப்பார், எங்கள் ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேரும் உருவாக்குற கேரக்டரில் சேரன் சார் மகன் வைப்பார். ஆனால் ஃபைனலி எங்கள் மூணு பேர்லேருந்து இன்னைக்கு அந்த படைப்பு வெளிவரும்போது அது மக்களை எப்படி போய் சென்றடைஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது அமீர் சார் என் கையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேரன் சார் என் கையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோதான் நடக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு டிஸ்கஷன் தான். ஓகேவா, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எதிராக உருவாக்குகிறவர்களுக்கும் தெரியும், ஆதரவாக உருவாக்குகிறவர்களுக்கும் தெரியும், எது வேண்டும் எது வேண்டாம் என்று தெரியும். ஓகேங்களா, நாம் உணர்ச்சி வச அதாவது என்னென்னா நமக்கு கடமை இருப்பவர்கள், தொடர் கடமை இருப்பவர்கள், தொடர்ந்து நீடிக்கணும்னு நினைப்பவர்கள், நினைத்திருக்க நினைப்பவர்கள், தொடர்ந்து இத்தோட முடியாது, இதுக்கு இது இதோட ஆழம் தெரிந்தவர்கள் அமைதியாக நீந்த வேண்டிய தேவை இருக்கிறது. எவ்வளோ பெரிய அலை அடித்தாலும் கரை கடக்க விரும்புபவர்கள், இந்த ஆழத்தை புரிந்து கொள்ள நினைப்பவர்கள் நீச்சல் அடித்து ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதனால் வந்து அலை பெருசாகிறதுன்னு நான் திரும்பிலாம் போக முடியாது, நீச்சல் அடித்தே தான் ஆக வேண்டும். அந்த நீச்சல் எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு வாழ்வு ஒரு பெரும் துயர் வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்விலிருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ
இசைக்காகமன் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு பேசா பொருள். ஓகேங்களா, பேசா பொருள்னால் இப்போ என்ன ஒன்று ஒரே பாதி நின்றோம். இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப எனக்கு நல்லா தெரியும் திருநெல்வேலிக்காரன், நான் திருநெல்வேலிக்காரன், அவரும் திருநெல்வேலிக்காரர் அப்படின்னால தெரியும். நிச்சயமாக இதுக்குள்ளே ஒரு பெயின் இருக்குது, ஒரு வாழ்வு இருக்குது. சொல்லப்படுகிறது யாராலும் பெரும்பான்மையான மனிதர்கள் வாழாத வாழ்க்கை இருக்குது. இதில் நமக்கு வேணால் தெரியும் இது எப்படியா, இது இப்போலாம் நடக்குதா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு ஆள் தேவைப்படுறான்னு சொல்லி. ஓகேங்களா, அப்படி ஒரு ஆள் தேவைப்படுறான்னு சொல்லி அந்த ஆள் ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கதையாக தான் அந்த கதை இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எல்லாரும் அரசியல், எல்லாரும் மீடியாவாக மாறினதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே ஒவ்வொரு தனி மனிதனும் அரசியல் பேசும் சக்தி பெற்றவன ஆனதுக்கப்புறம் இங்கே யார் எந்த அரசியலையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த அரசியல் வேண்டும் என்பதை சமூகமும் பின்னாடி காலமும் முடிவு செய்யும். ஆனால் அரசியல் பேசுவதை யாராலும் தடுக்க முடியாது, அதுதான் ரொம்ப சாத்தியமான உண்மை. ஏன்னா இங்கே எல்லாரிடமும் எல்லா விஷயமும் இருக்குது, வாழ்வாதாரம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்திலிருந்து, சம்பாதிக்கும் புகழிலிருந்து, தான் சம்பாதிக்கும் ஏதோ வகையிலிருந்து, தனக்கு தான் செய்ய வேண்டிய சின்ன குற்ற உணர்ச்சியின் அடிப்படையில் தான் இங்கே அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. அரசியல் பேசுவதற்காகவே வாழ்வுக்கு வந்தவர்கள்லாம் கிடையாது யாருமே. ஏதோ வகையில் ஐயோ கில்ட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை நம்பி தான் அவங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். என்ன வழி இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வெளியே வந்து பேசுவீங்க, என்றைக்காவது ஒரு நாள் இதுக்கு நீங்கள் எதிராக குரல் கொடுப்பீங்க, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து நம்ம அப்படி நினைக்கிற ஆட்கள்லாம் உயரமான இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா, அது ரொம்ப சாத்தியமாக நடக்கும் நிச்சயமாக. நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன் இன்றைக்கி, ஏன்னா அமித்ஷா பேசப்படுறாரு, அங்கேருந்தே அமித்ஷா கொடுத்துட்டே இருந்தாருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன், பெரிய இயக்குநர்கள்ட்டேருந்து, சினிமா எழுத்தாளர்கள்ட்டேருந்து, பொதுமக்கள்கிட்டருந்து, இன்றைக்கி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்க நிறைய பொதுமக்கள்கிட்டருந்து, அவங்களோட ஆக்ரோஷத்துலேருந்து, எதிர்ப்பு அல்லது வந்து ஆதரவு, இவங்கள் பேசுகிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் என்ன செய்யணும்னு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க, நம்மகிட்ட என்ன தேவைன்னு யோசிக்க வைக்கிறாங்க. நாம் ரொம்பவே கவனமாக, ரொம்பவே அமைதியாக, ரொம்பவே வலிமையாக நீச்சல் போட வேண்டிய தேவையை உணர்த்தியிருக்காங்க. அது நிச்சயமாக வந்து எல்லா கலைஞர்களுக்கும் புரியணுது, எனக்கு மட்டும் கிடையாது, பின்னாடி வரப்போகிற எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா திரைப்பட நடிகர்களுக்கும், எல்லா எழுத்தாளர்களுக்குமே இது பொருந்தும். நீங்கள் உங்களோட பாடுபொருளை தீர்மானிப்பவராக இன்னொருத்தர் இருக்க முடியாது அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியும். ஓகேங்களா, அதனால் வந்து நிச்சயமாக பெரும் வலிமையோடு எல்லா படைப்பாளிகளும் இயங்க வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த வலிமையை இந்த சமூகம் கொடுத்து கொண்டே இருக்கும். தமிழ் குடிமகன் பெரு வெற்றி பெற இந்த டீமில், அப்போ மியூசிக் டைரக்டர் சிஎஸ் சாம், எனக்கு சாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட இன்டர்வியூ டைம் பார்த்தேன், அவர் பையனை பற்றி பேசியிருந்தார், ரொம்பவே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் தெரியும், இப்போ அவர் பேசும்போதே தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட வந்து அவ்வளோ எளிமையான விஷயங்கள் இருக்குது. அவரோட ரஞ்சித் ஜெயக்கூடிய அண்ணன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் அடிக்கடி சொல்லுவார் சிஎஸ் கூட ஒரு ஒர்க் பண்ணு, சிஎஸ் கூட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஒரு நாள் கண்டிப்பாக. ஏன்னா அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் இருக்குது, எளிமை இருக்குது, கதைகளை தேடி கதைகள் கிடைக்காதான ஒரு இயக்கம் இருக்குது. நிச்சயமாக அவருக்கு இந்த படம் ஒரு, இந்த படத்தையே பற்றி அவர் ஒரு புரிதலில் பேசினார், அதில் ரொம்ப பவுட்ரே இல்லை. இந்த படத்தை பற்றி ஒரு புரிதலில் பேசினார், அது பவுட்ரு போட சினிமா, ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கவங்க சி டக்குன்னு பவுட்ரு போட்டுற முடியும், ஏன்னா எல்லாமே வேணும்ல. அவர் பவுட்ரு இல்லாமல் பேசினார், அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிடிப்பு எனக்கு இருக்குது. நிச்சயமாக அவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் இருக்குது, எல்லோருமே இந்த படம் வெற்றி பெற்று எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பெயரை புகழையும் பெற்றி கொடுக்க என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.